கோமலை லட்சுமி. சரி மேடம். டேய் மேடம் சொல்லி கொடுத்ததால நல்லா கவனிச்சிங்களா? இன்னைக்கு முதல் நாள் வந்து இனிமையான சந்தோஷமான மகிழ்ச்சியான நாளா இருக்கணும் அப்படிங்கறதுனால மேடம் வந்து தன்னை வந்து சுத்தப்படுத்திக்கணும். நான் வந்து கல்வி, ஆமா கல்வி கற்கணும். முதல் வந்து கல்வி கற்கணும். எதுக்காக? ஆம், நல்லா படிக்கணும், நல்ல அறிவோட வளரணும், நல்ல மனசோட இருக்கணும், சமுதாயத்துக்கு பயன்படணும் அப்படிங்கிற வந்து சமச்சீர் கல்வி சின்னத்தினோட அந்த வரைபடத்தோட உங்களுக்கு வந்து பாடம் நடத்தினாங்க. பாடம்னு சொல்லக்கூடாது, ஒரு பொதுவான விஷயங்கள் எல்லாம் சொன்னாங்க. அப்போ அவங்க அந்த குறிக்கோள் என்னென்ன அப்படின்னு சொன்னாங்க, சொல்லுங்க பார்க்கலாம். மனசு, உடல், அறிவு, இந்த மூணும் வந்து நல்லா இருக்கணும் சொல்றாங்க. அப்பதான் வந்து வீட்டுக்கு என்னென்ன குறிக்கோள் சொன்னாங்க மேடம்? அப்படியா? மக்களுக்கு ராஜா என்று குறிக்கோள் சொன்னாங்களா? வெரி குட், வெரி குட். சித்தம் உட்காருங்க. நாட்டுக்கு ராஜா, எனக்கு ராஜா. சரி, வெரி குட். இப்போ இந்த முதல் நாள் வந்து நம்மளுக்கு வந்து பள்ளிக்கூடம் வந்து மகிழ்ச்சியா இருக்கும். யாருமே வந்து சந்தோஷம் இல்லாமல் இந்த கல்வியை வந்து கற்றுக்கூடாது. ஏன்னா 2 வருஷம் ஆச்சல்ல, அதனால முதல் நாள் வந்து மேடம் வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, புதிய சமச்சீர் கல்வி சின்னத்தோட வந்து உங்களுக்கு வந்து பாடம் சொல்லி கொடுத்தாங்க. அது நல்லா இருந்ததா இல்லையா? வெரி குட். இந்த இதே மாதிரி தான் இனிமேல் இந்த பள்ளிக்கூடத்தில் வந்து மகிழ்ச்சியாக வந்து ஒவ்வொரு நிகழ்ச்சியும் வந்து நீங்கள் கற்றுக்குறீங்களா? சரியா, சரியான நேரத்துக்கு வந்துடுவீங்களா? நல்லா படிப்பீங்களா? ரொம்ப சந்தோஷம் நீங்க எல்லாரும் அனைவரும் வந்ததுனால.